கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் வாசலில் நின்றவாறு புதுமண ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை குறைக்கும் வகையில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் வழிபாட்டுத் தலங்கள் திறக்கக்கூடாது என்றும், கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக பகுதியில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இன்று சுப முகூர்த்த நாள் என்பதால் பல்வேறு கோயில்களில் திருமணம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கோவில் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தங்களுடைய திருமணத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயில் முன்பு திருமண ஜோடிகள் மற்றும் அவரது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கூடி கோயில் நிர்வாகம் சார்பில் மண்டபத்தில் அனுமதி இல்லாததால் தேவநாத சுவாமி கோயில் முன்பு உள்ள சாலையிலேயே 100க்கும் மேற்பட்ட ஜோடிகள் திருமணம் செய்து கொள்ள காட்சி தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவந்திபுரம் பகுதியில் சுப முகூர்த்த நாட்களில் அதிக அளவு திருமணங்கள் நடைபெறக்கூடிய சூழலில் இன்று சுப முகூர்த்த நாளில் என்பதால் 50க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு சாலையிலேயே திருமணம் நடைபெற்றது. மேலும் பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிப்பாக கடலூர் பகுதியை ஒட்டியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கு வந்து திருமணம் செய்து வருவதால் தற்போது இந்த காலையிலேயே இந்த சாலை பகுதியில் இந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடிகள் தங்களுடைய திருமணங்களை செய்து கொண்டனர். பெரும்பாலான நாட்களில் வந்து திருமணத்திற்கு அனுமதி அளித்திருந்த நிலையில் கடந்த முன், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களுக்கு கோயிலுக்குள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட இல்லை என்பதும், இன்று முழு ஊரடங்கு என்பதாலும் இந்த கோயில் வந்து திறக்கப்படவில்லை. அதனால் திருமணத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள், உறவினர்கள் மற்றும் திருமண செய்து கொண்ட ஜோடிகள் ஆகியோர் காலை பகுதியில் விடியற் காலையில் இருந்தே அந்த கோயில் முன்பு குவிந்து தங்களுடைய திருமணத்தை செய்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் வந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்த நிலையில் பலரும் முகக்கவசம் அணியாமல் இந்த திருமணத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். இதனால் நோய் தொற்று பரவு அதிகரிக்கும் என்பதால் அந்த பகுதியில் உள்ள திருமண ஜோடிகள் மற்றும் பொதுமக்களை காவல்துறை சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இன்று சுப முகூர்த்த நாள் என்பதால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் உள்ள முக்கிய கோயில்களில் இந்த திருமணங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.